டியர் டேவிட் பத்தி இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் யாருக்குமே தெரியலனா ரொம்ப சிம்பிளுங்க, யூடியூப்ல போயிட்டு டியர் டேவிட் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படி நீங்க டைப் பண்ணாலே பார்ட் 1 பார்ட் 2 ரிஷி ப்ரோ பண்ணிருப்பாரு, பார்ட் 3 வந்து நான் பண்ணிருப்பேன். சோ அது உங்களுக்கு வந்து சர்ச்ல வந்துரும். சோ இப்ப டியர் டேவிட் பார்ட் 4 குள்ள நம்ம வந்து போகலாம். டியர் டேவிட் பார்ட் 4 பத்தி சப்போஸ் தெரியாதவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சின்னதா ஒரு அவுட்லைன் தரேன். ஆடம் அப்படிங்கிறவனோட வீட்டில் டேவிட் அப்படின்ற ஒரு இறந்த சின்ன பையனோட ஆவி வந்து அவனை ரொம்பவே வந்து பாடுபடுத்துது. அதனோட வீடியோ தான் வந்து இது. ஆடம் வந்து யாரா இந்த டேவிட், இந்த டேவிட் வந்து நைட் ஆனால் இங்கே எங்கேயோ நிற்கிறான், அதனால தான் என் கனவுல வந்து என் வீட்டில் இருக்க ரூமில் வந்து எங்கேயோ அவன் இருக்க மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் என்ன பண்ணுறான்னா அவன் ரூமில் எல்லா ரூம்ஸ்லையுமே கேமரா வந்து வைக்கிறான். குட்டி குட்டி கேமராஸு நிறைய வந்து ஷெல்ஃபில் வந்து பெரிய கேமராஸ் அந்த மாதிரிலாம் வச்சு எப்படியாச்சு டேவிட் யாரை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆடம் முடிவெடுக்கிறான். அன்னைக்கு நைட் ஆடம் வந்து தூங்கிட்ட அப்புறம் காலையில் எந்திரிச்சு அந்த இமேஜஸ் எல்லாம் செக் பண்ணும் பொழுது ஆடம்க்கு வந்து பயங்கரமாக ஷாக்கிங்காக ஒரு விஷயம் வந்து பார்க்குறான். என்னன்னா டேவிடோட ரியல் இமேஜை வந்து ஆடம் பார்க்குறான். ஆடம் தூங்கிட்டு இருக்கும் போது எப்பவுமே டேவிட் வந்து இவன் வீட்டில் தான் சுற்றிட்டு இருக்க மாதிரி அந்த இமேஜஸ் வந்து இருக்கு. இதை பார்த்து ஆடம் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறான். பயங்கரமான ஒரு ஷாக் வருது ஆடம்க்கு. அதான் டேவிட் சொன்ன மாதிரியே அந்த தலை நசுங்கி இருக்கு. எப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ஷெல்ஃப் வந்து விழுந்து என் தலை நசுங்கி நாங்கள் இறந்தேன் அப்படின்னு டேவிட் வந்து ஆடம் கிட்ட முன்ன ஒரு வாட்டி ஒரு கனவுல சொல்லியிருப்பான். அதே மாதிரி தான் இந்த இமேஜில் பார்த்த உடனே இவனுக்கு தூக்கி வாரி போடுது ஆடம்க்கு. இப்போ நமக்கு என்ன பண்ணுறது? ஆடம் வந்து ஆல்ரெடி எல்லா ப்ராசஸுமே பண்ணிட்டான். டேவிட் வந்து வீட்டை விட்டு அனுப்புறதுக்கான எல்லா ப்ராசஸுமே ஆடம் வந்து பண்ணிட்டான். இப்போ அவன் வந்து ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்கான், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் போது தான் ஆடம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்கிறான். இதை அவன் ஃபஸ்ட்டே யோசிச்சிருக்கணும், ஆனால் ஆடம் வந்து இப்போ யோசிக்கிறான். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதனால் டேவிட் வந்து என் வீட்டில் இருக்கான், அவன் எதுக்கு சடனாக கனல் வந்து என்னை கொலை பண்ணுற மாதிரிலாம் வரான் அப்படின்னு ஆடம் வந்து ரொம்ப யோசிக்கிறான். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு க்ளூமே இல்லை. இந்த பையனை பற்றி நெட்டில் தேடினாலும் இல்லை, நியூஸ் பேப்பர்ஸ்லையுமே எதுவுமே இந்த பையனை பற்றி வரல. யாருப்பா இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட ஆடம் வந்து அன்னைக்கு நைட்டு பெட்டில் போயிட்டு படுக்கிறான். பெட்டில் படுத்த ஆடம்க்கு கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்துடுது. ஆஸ் யூஷுவல் ஆடம் வந்து அதே மாதிரி கேமராஸ் வந்து நம்ம வைப்போம், ஏதாச்சும் இமேஜ் வந்து இன்னைக்கு கிடைக்குதா இல்லை அந்த பையன் என்ன பண்ணுறான்றத பார்ப்போம்னு சொல்லிட்டு கேமரா எல்லாமே ஆனில் வச்சிடுறான். ஆடம் வளர்க்குற ரெண்டு பூனைங்க வழக்கம் போல் அந்த ரூமில் வந்து விளையாடிட்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போது ஆடம் வந்து கண்ணை மூடி டீப்பாக ஸ்லீப்பில் இருக்கும் போது, அவன் தூங்குறதே அதிசயம் இந்த பயமெல்லாம் நடந்ததுலேருந்து, டீப் ஸ்லீப்பில் இருக்கும் போது அவனுக்கு முன்ன ஒரு வாட்டி அவன் கனவுல வந்து டேவிட் பேசின மாதிரியே அதே வாய்ஸில் இப்போது ஆடம் கிட்ட ஒரு வாய்ஸ் பேசுது. இப்போது கனவுல டேவிட் ஆடம்குள்ளே இருந்த குவெஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுறான். இது வந்து எப்படின்னா ஆடம்க்கு வந்து இது எப்படி நடக்குதுன்னே தெரில, ஆனால் எப்பவுமே இது நடக்கும் ஆடம்க்கு. அவன் ஏதாச்சும் யோசிக்கும் பொழுதோ இல்லை பயந்துட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த வாய்ஸ் அவனுக்கு கேட்கும். அவன் என்ன நினைக்கிறானோ அது அப்படியே கேட்கும். அந்த மாதிரி கேட்கும் பொழுது தான் டேவிட் இப்போ என்ன சொல்கிறான்னா, நான் செத்து ரொம்ப வருஷம் ஆகுது, அதனால தான் உன்னால் என்னை பற்றின எந்த ஒரு விஷயத்தையுமே கண்டுபிடிக்க முடியல, எந்த ஒரு பேப்பர்லேயோ இல்லை எந்த ஒரு சர்ச்லேயுமே நான் இல்லாததுக்கு காரணம் நான் செத்து பல வருஷம் ஆகுது, நான் ஏன் உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வந்து டேவிடே இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, அதுக்கு நான் ஒரே ஒரு க்ளூ தான் கொடுக்க முடியும், வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் சொல்கிறான். அவன் அப்படி சொல்லி முடித்த உடனே ஆடம் வந்து என்ன கேட்குறான்னா, வேர் ஹவுஸா அப்படின்னு சொல்லி ஆடம் வந்து கத்துறான். வேர் ஹவுஸ்னால் என்ன, என் வீட்டு பக்கத்தில் இருக்க வேர் ஹவுஸில் இருக்கிறதுக்கும் நீ என் வீட்டுக்குள்ளே வரணும், ஒருவேளை நான் பக்கத்தில் இருக்கிறதுனால நீ வீட்டுக்குள்ளே வந்துட்டியா, அப்படி இருந்தால் கூட இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய வீடு இருக்கே நீ அங்கே எங்கன்னா போயிருக்கலாமே அப்படின்னு ஆடம் வந்து தூக்கத்திலே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்துறான். எனக்கு பதில் தெரியணும் பதில் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது டேவிடோட வாய்ஸ் வந்து முதல்ல நல்லாவே கேட்டிருக்கு ஆடம்க்கு. இவன் இந்த மாதிரி கேள்வி கேட்டு கத்தும் பொழுது கெஸ் 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 பண்ணு கெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டேவிடோட வாய்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக லோவாய் 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 அப்படியே காணாமல் போயிட்டுருக்கு. பதறி அடிச்சுட்டு எழுந்த ஆடம் வந்து இப்போ என்ன நடந்தது, யாரோ வந்து என்கிட்ட பேசினாங்களே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடு அப்படியே உக்காந்துட்டு கொஞ்சம் யோசிக்கிறான். கெஸ் பண்ணு வேர் ஹவுஸ் கெஸ் பண்ணு வேர் ஹவுஸ் வேர் ஹவுஸ் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது தான் லெஃப்ட் சைட் திரும்பி பார்க்குறான். ஓகேங்களா, அவன் ரூமோட டோர் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும், அது எப்பவுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் அந்த டோர் அவன் இப்படி பார்க்கும்பொழுது அந்த பூனை எப்பவுமே ஒரு டோர்கிட்ட உட்காந்து கத்தோம்ல ஆடமோட பூனை, ரெண்டு பூனை வளர்க்குறான், அதில் ஒரு பூனை தான் இந்த மாதிரி ரொம்ப கத்தும். அந்த பூனை வந்து ஆடம்க்கு தெரியுது. அந்த பூனையை பார்க்கும் போது தான் அவனுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வருது. வேர் ஹவுஸ்ன்ற க்ளூவை வச்சு தான் அவனுக்கு இந்த விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் வீட்டு பக்கத்தில் இருக்க வேர் ஹவுஸ்குள்ளேருந்து வந்தது தான் இந்த பூனை. அப்போ ரொம்ப குட்டி பூனையாக இருந்ததுனால
ஆடம் தான் அந்த பூனையை எடுத்து வளர்க்குறான். அப்போ தான் ஆடம்க்கு ஒரு விஷயம் புரியுது, ஓகே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இந்த வேர்ஹவுஸ்க்கு வந்திருக்கு. ஸோ அது மூலயமா டேவிட் வந்து இந்த வேர்ஹவுஸில் இருந்திருக்கலாம், அண்ட் அந்த பூனைக்குள்ளேயே டேவிட் வந்து இருந்திருக்கலாம், இல்லைனா அந்த பூனையை ரொம்ப பிடிச்சி போயிருக்கோம் டேவிடுக்கு, ஆர் அந்த பூனை கூட வந்து விளையாடி இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் ஆடம் யோசிக்கிறான். எது எப்படியோ இந்த பூனை வழியாக தான், இந்த பூனை இருக்கிறதுனால தான் டேவிட் வந்து இப்போ நம்ம வீட்டில் இருக்கான். நம்ம வளர்த்த பூனை தான் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் இந்த பூனை இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நாளைக்கே இது எங்கன்னா போய் தூரமாக விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அவன் வளர்த்த அந்த பூனையை கொண்டு போய் ரொம்ப தூரமான ஒரு இடத்துல விட்டுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரான் ஆடம். இதுக்கப்புறம் ஆடம் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, இனிமேல் நம்ம சேஃபாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பச்சை சேரு இதெல்லாம் ஆடுதா, ஏன்னா டேவிடுக்கு வந்து பச்சை கலர்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் வீட்டில் இருக்க பச்சை திங்ஸ் எல்லாமே வந்து எப்பவுமே ஃபிஷியாக ஏதாச்சும் பண்ணும். ஸோ அந்த க்ரீன் சேர் ஆடுதா, இல்லை வந்து அந்த டேபிள் இருக்கக்கூடிய க்ரீன் பாட்டில் வந்து நவுருதா அப்படின்ற மாதிரி ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிவிட்டு போய் பெட்டில் படுக்கிறான். ஓகே இனிமேல் நம்மளுக்கு வந்து எதுவுமே நடக்காது அப்படின்னு நம்பி ஆடம் வந்து படுக்கிறான். ஆடம் படுத்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி டோர் சவுண்டு கேட்டிருக்கு, நாக் பண்ணுற சவுண்டு கேட்டிருக்கு. என்னடா இது, மறுபடியும் ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் வந்து எந்திரிச்சு போயிட்டு எந்த டோர்லேருந்து சவுண்டு வருதோ அந்த டோரை வந்து திறக்க போகிறான். அவன் போயிட்டு அந்த சவுண்டு வர டோரை ஃபஸ்ட்டே திறக்கிறான், ஆனால் திறக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த டோரை அப்படி திறக்கும்போது இப்படி ஒரு பூனை வந்து எகிரி விழுந்திருக்கு. அவன் எந்த பூனையை ரொம்ப தூரமாக போய் விட்டுட்டு வந்தானோ அதே பூனை வந்து எகிரி விழுந்திருக்கு, வந்து விழுந்துட்டு இவன் கிட்டே நின்றுருக்கு. ஆடம்க்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டான். இன்னொரு விஷயம், அவன் பெட்டுக்கு போகும்போது தானே அந்த சேரை வந்து செக் பண்ணிட்டு போனான், அது ஹாலில் இருந்துச்சு. இப்போ அந்த சேர் அந்த ரூமில் ஷேக் ஆகிட்டு இருந்திருக்கு. சொல்லும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ்லாம் வருது. ஆடம்க்கு எப்படி இருந்திருக்கோம்ல,